ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவுட் டூ வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், ரெயின் மீட்டர் யூஸ் பண்ணி நம்மளை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கான ஒரு கார்டு வந்து நீங்கள் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. இன்றைக்கே வந்து பார்த்தா நம்மக்கிட்ட ஒரு ஸ்கின்ஸ் எல்லாம் நிறையா வந்து இருக்குது. இந்த ஸ்கின்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பார்க்கலாம். இந்த ஸ்கின்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து பணக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலாக வந்து ரேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை ஈஸி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரெயின் மீட்டர் இருக்கும், ஸ்கின் இருக்கும், வால்பேப்பர் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளாவை கிளிக் பண்ணி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பேட்டன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆள் செலக்ட் பண்ண நம்ம போகிறதா அப்படின்னு பேசுகிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்கின்ஸ். இது எல்லாமே வந்து பணக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் வந்து இருக்குது. இந்த வால் பேப்பர் தான் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வைக்க போகிறோம். இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் வந்து பண்ணிடலாம். இப்போயே இந்த ரேர் பண்ண லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த ரேர் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிடச்சிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இக்னோர் பண்ணிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் வந்து கொடுத்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெயின் மீட்டர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து பார்த்தா டெஸ்க்டாப் வந்து போய்க்கலாம். டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தா ஜஸ்ட் கேன்சல் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஷோ டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. அதை நம்ம கொடுத்தா தான் நமக்கு வந்து பார்த்தா ஒரு கஸ்டமைசேஷன் வந்து கிடைக்கும். கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தா டாஸ்க் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பண்ணிடலாம். டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்லி ஐடி டாஸ்க் பார்க்கின் டேப்லெட் மோடுன்னு சொல்லிட்டுருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தா ஐடி வந்து கொடுத்துறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த யூஸ் டு ப்ரீவியஸ் சீக் அது வந்து கொடுத்தலாம். இப்போ நமக்கு ரெண்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு டாஸ்க் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆயிரும். இப்போ நம்ம டாஸ்க் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐடி வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் மீட்டர் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. இந்த ரெயின் மீட்டர் ஸ்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அந்த ரெயின் மீட்டர் ஸ்கின் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கின் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வால்பேப்பர் வந்து வச்சுக்கலாம். வால்பேப்பர் வந்து வச்சுக்கலாம். இந்த ரெயின் மீட்டர் ஸ்கின் வந்து ஒரு 50% லுக்கு வந்து கொடுத்துச்சுன்னா இன்னொரு 50% லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சூஸ் பண்ணுற வால்பேப்பர் எல்லாம் கிடைக்கும். வால்பேப்பர் சூஸ் பண்ணும்போது பார்த்தா சூப்பராக வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தா நமக்கு அந்த டெஸ்க்டாப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஸ்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்களும் இருக்கிற எல்லா ஸ்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். இப்போ நான் ஒன்றா வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்கின் வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்க ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க ஸ்கின். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டு டோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டோக் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோக் வந்து கொடுத்துருந்தோம். டோக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து பாருங்கள் டெஸ்க்டாப் சைடில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டோக் வந்து ஓப்பன் பண்ணுறக்கு ஜஸ்ட் உங்கள் க்ரஷர் கொண்டு போயிட்டு இந்த லாஸ்ட் லெஜ்ஜு வச்சினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்கின் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து நான் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு திஸ் பிசி வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகுது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசி இந்த ஸ்கின் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் க்ரஷர் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் கொண்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே வந்து வரும். சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஸ்கின் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஸ்கின், இது பேர் வந்து பின்னா அமினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா ஜஸ்ட் நமக்கு இந்த மேலே டாஸ்க் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து டபுள் கிளிக் வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு மேலே டாஸ்க் பார்க் வந்து பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் ஃபாக்ஸ், ஃபோட்டோஷாப், வேர்டு எக்ஸ்ப்ளோரர், யூடியூப் இந்த மாதிரி ஒரு படம் எல்லாமே இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தா நமக்கு சார்ஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். நமக்கு வந்துட்டு ரேம் எவ்வளோ பர்சன்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தா ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும் சவுண்டெல்லாம். இது வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துருங்க. ரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேட்டு, மூணு டிஜிட்டல் கிளாக், இந்த மூணையும் வந்து பார்த்தா லோடு பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தா டெஸ்க்டாப் வந்து பாதி செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் இப்போ இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெஸ்க்டாப் வந்து சூப்பராக வந்துருக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஸ்கின் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்லா இருக்கும், பட் இது வந்து பார்த்தா கிராஸாக வந்து இருக்கும்.
இந்த கோல்டு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு இந்த வால்பேப்பருக்கு வந்து செட் ஆகலை, அதனால் வந்து இது ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து வச்சா நல்லாயிருக்கும், பட் நமக்கு இந்த இடத்துல வந்து வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது வால்பேப்பர் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து செட் ஆகும், நமக்கு இது வந்து செட் ஆகலை. ஜஸ்ட் நம்ம வந்து அன்லோட் வந்து கொடுத்துடலாம். இந்த ஸ்கின் வந்து இன்சல்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் நீங்கள் வெப்பர் வால்பேப்பருக்கு வந்து இது சூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே நமக்கு வந்து ரெண்டு வந்து இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து எது வேணுமோ வந்து வச்சுக்க முடியும். நமக்கு இந்த வால்பேப்பருக்கு வந்து செட் ஆகலை, அதனால் வந்து நான் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அந்த ஐக்கான் வந்து இருக்கும், அதிலே வந்து பார்த்தா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து காணாமல் போயிடும். இப்போ நான் மறுபடியும் வந்து பார்த்தா டபுள் டிக் வந்து பண்ணுறேன், டேட் வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஒரு சூப்பரான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். இந்த இல்ஸ்ட்ரேட்டோ இது வந்து பார்த்தா நமக்கு டிஃபால்ட்டாக வந்து வரது, நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சடவுன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ உங்களுக்கு அது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல, இதை நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பண்ணால் சடவுன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வரும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் போட்டோன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணால் ஸ்கின் வந்து ஒரு சூப்பரான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்துட்டு NX2 HD அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஜஸ்ட் வந்து கொடுத்துடலாம். இதில் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கிளாக் எல்லாமே வந்துருக்கும், நீங்கள் வந்து இது கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நமக்கு இதில் டோக் ஒன்று இருக்குது, இதில் டோக்கோனா இதில் வந்து பண்ணால் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஃபோல்டர் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், சூப்பராக வந்துருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டேட் வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதிலே நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக வந்து நம்ம டிஸ்டி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் டிஸ்க் டி, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் கம்ப்யூட்டர் மியூசிக் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டு, அன்ஃபோல்டு வந்து செலக்ட் பண்ணலாம். அன்ஃபோல்டு வந்து பண்ணால் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் வந்துட்டு எப்படி இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று வந்து காட்டுறேன். ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து அவைலபிளாக இருக்குது, ஜஸ்ட் நான் க்ரோம் வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லை நமக்கு வந்து போனால் பிளாக் க்ரோம் டாட் இன், இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷர் வந்து கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் வந்துட்டே வரும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்துருப்பீங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்லா இருக்குது, பட் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து மூவ் பண்ண முடியல. இப்போ நான் வந்து பண்ண ஜஸ்ட் நான் கீழே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்து பண்ணால் கொண்டு வரவே முடியல. எனக்கு வந்து கரெக்டாக இது அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் வந்து தெரியல. நம்ம எடிட்டில் வந்து பண்ணால் கோடிங் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இது நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டோக் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, அது கீழே வந்து பார்த்தா வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்கின்னே வந்து பண்ணால் ஒரு ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் 100% வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. என்ன ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் ஸ்கின் தான் வந்து பண்ணால் 100% கம்ப்ளீட் பண்ண போது. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பண்ணால் வெக்டார் வந்து கொடுத்துடலாம், வெக்டாரில் வந்து பண்ணால் ஸ்டாண்டர்ட் ஆட்ரின் அதை வந்து கொடுத்துடலாம். இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு பிளாங்கான ஒரு இது மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் இதை நம்ம ஒரு மியூசிக் பிளேயர் போட்டால் மட்டும் தான் வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தா ஏதாவது மியூசிக் வந்து போடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து போட்டுட்டோம். இப்போ நமக்கு அந்த டாஸ்க் பார்க்கு வந்து பாருங்கள் எப்படி வந்துட்டு இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகும். நமக்கு இது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இல்லை, இன்னும் நம்ம வந்து பண்ண கஸ்டமைஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இது வந்து பண்ணால் இன்னும் கரெக்டாக வந்து வரல, நம்ம கஸ்டமைஸ் பண்ணால் சூப்பராக வந்துருக்கும். இப்போ எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இந்த ஸ்கின் வச்சு தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட் வந்து பண்ண போகிறோம். வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது. ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு இதை க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கின்ஸ்க்கான எல்லா லிங்க்கும் வந்து பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ரேர் ஃபைலாக வந்து கிடைக்கும், அந்த ரேர் ஃபைல் வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து இதே மாதிரி செட்டப் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தா ரெயின் மீட்டர் ஸ்கின் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெஸ்க்டாப்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படி ஒரு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹேவ் அ நைஸ் டே.